Hi guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிம்பிள் ஹேக் பத்தி தான் போறோம். ஒரு லவர் சின்ன லவர் வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வில்லேஜ் ராஜ்குட்டி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்கன்னா நம்மள வில்லேஜ் ராஜ்குட்டி சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பக்கத்தில் இருக்க பில் பண்ணி வச்சுங்கன்னா அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபோனை வச்சிருப்பீங்க எல்லாருமே. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற டைம்லாம் போகும்போது வரும்போதெல்லாம் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லை, அதனால் நம்ம வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக டிரைவர் பிரேக் அடிக்கும்போதோ இல்லைனா முன்ன பின்ன போயிட்டு வரும்போதோ நமக்கு வந்து ஃபோன் வந்து கீழே விழுந்துடும். ஒரு சில டைம் கீழே விழுந்துருக்கும், எனக்கு இந்த விழுந்துருக்க அனுபவம் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா விழுகிற மாதிரி பயம் வந்திருக்கும். இந்த இதெல்லாம் இருக்கிறதுக்கு தான் தடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படின்னா நம்மளோட ஃபோன் இருக்குது தெரியுங்களா, நம்ம ஃபோன் இருக்குங்களா, ஃபோனில் வந்து பேக் சைடை கழட்டிக்கிட்டு இந்தமாரி லவர் எடுத்து இந்தமாரி ரெண்டாக போட்டுக்கிட்டு. ஓகேங்களா? ரெண்டாக போட்டுக்கலாம், எல்லாம் ஒத்தையாக கூட வச்சுக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்துலாம். ஓகேங்களா? ரெட்டை நான் வந்து ரெட்டையாக போட்டுக்கிட்டேன். ரெட்டையாக போட்டுக்கிட்டு நம்ம சார்ஜ் போடுறது இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜ் போடுறது இருக்குங்களா பார்த்தீங்களா. இதுலேயும் விட்டுட்டு இதில் விட்டு பக்கத்தில் இன்னொரு ஹோல் இருக்கும். எல்லாத்துலையும் எல்லா ஃபோன்லேயும் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஏன் சார்ஜ் போடுறதுக்கும் அது பக்கத்துலேயே ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது உள்ளே விட்டுட்டு வரேன், இந்தமாரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து கையில் விட்டுக்கலாம். இந்த கையில் விட்டுக்கிட்டு பின்னாடி வந்து பேக் சைடு நம்ம மொபைல் எப்படியும் போல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா ஃபோன் வந்து கீழே விடுவார். கீழே விழுந்தாலும் அங்கே வருது, கீழே விழுந்தாலும் எப்படியும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? எந்த விதமான ப்ராப்ளமும் வராது நமக்கு, இதனால் ஃபோன் விழுந்துருங்கிற பயம் இருக்காது. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கேமரா இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படின்னா இதை வந்து இந்த வீடியோவை வச்சு எப்படி வந்து நம்ம கேமராவாக யூஸ் பண்ணலாங்க ஃபோனை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒன்று, அதையே வந்து இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு இந்த ரெண்டும் இருக்குது தெரியுங்களா, இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் மாற்றிடலாம். எப்படின்னா வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேன் பேக் சைடு அப்படி வாட்டர் கேனில் மாட்டி விட்டு நீர் இருக்க வாட்டர் கேனில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து டிவி பார்ப்போம். எப்படின்னா சும்மா இருக்க டைமில் டிவி பார்க்குறது இந்தமாரி இடத்துல வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்தமாரி பாருங்கள், ரெண்டு லவர் ஜாயின் பண்ணி போட்டு இந்தமாரி போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுற போகிறோம்னா இந்த ரெண்டு சென்டர் இருக்குது பாருங்கள், இந்த இதை கழட்டி அப்படியே தூக்கி அங்கே மாட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மாட்டியாச்சு, இப்போ ஸ்டாண்டு மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? இதுமாரி போதும். ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம்னா, ஒரே லவர் தான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் ஒன்று போட்டு அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பேக் சைட்லேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கோம். இருங்க, நான் உங்களுக்காக எப்படி பண்ணி காட்டுறேன். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்தமாதிரி தான் வச்சுருக்கேன், அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம எப்படின்னா நம்ம மொபைல் சார்ஜ் போடுவோம். மொபைல் சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜ் போடுற ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் நமக்கு வந்து எந்த விதமாக ஸ்டாண்ட் இருக்காமல் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் இல்லாத இருக்கும்போதும் இந்தமாரி ரெண்டு இது லவர் போட்டு அதுக்கப்புறம் மேலே இங்கே பாருங்கள் இந்த இது இருக்குங்களா, இந்தமாரி ரெண்டு இதுலேயும் மொபைலில் இந்தமாரி போட்டுறோம். ஃபஸ்ட்டு மொபைல் இந்தமாரி போட்டு, ஓகேங்களா, இதை பாருங்கள், இது கீழே வந்து ஒரு ரப்பர் திரும்ப ரெண்டு ரப்பர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இருக்குங்களா, இதுலேருந்து ஒரு ரப்பர் எடுத்து ரெண்டையும் இப்படி பிடிச்சி தனியாக பிடிச்சிட்டு இப்படி போட்டு அந்த பாருங்க இந்தமாரி போட்டு, ஓகேங்களா, போட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல, இங்கே பாருங்க இந்தமாரி போட்டு இந்த பாருங்க ப்ளக் பாயிண்ட் உள்ள இந்தமாரி போட்டு எப்படியே சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே சார்ஜ் சொல்லி விட்டு போகலாம். நம்ம வந்து மொபைல் வந்து கீழே விழுங்கிற பயம் இருக்காது, எந்த இடத்துல வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வாங்கிட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து சார்ஜ் போட்டோம். எப்படின்னா ரெண்டு லவரை போட்டு பின்னாடி போட்டு அதுலேருந்து எப்படி சொருகிறாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் கழட்டிட்டேன், இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து இதை போட்டு இதை அப்படியே கொண்டு போய் இங்கே சொருகிடுறோம். ஓகேங்களா? சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ண நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சார்ஜ் ஏறுது. ஓகேங்களா? நமக்கு சவுண்ட் கேட்டதுங்களா? ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் ஹேக்கு. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து மொபைல் சார்ஜ் போடுறது வந்து ரெண்டு மூணு லெவரை வச்சு பார்த்தோம், இப்போ வந்து நாலு லெவரை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நாலு லெவர் தேவைப்படுது. ஓகேங்களா? நாலு லெவர், ஓகேங்களா, நாலு லெவர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு லெவர் வந்து பாருங்கள் நான் இந்தமாரி எடுத்து இந்தமாரி எந்த ஒன்று போட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு லெவர் எடுத்து இந்தமாரி போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு லெவர் எடுக்கிறோம், அந்த லெவர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து லைட்டாக இழுத்து விட்டு
இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே வச்சு இப்படி இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு இதுக்குள்ளே இதை விட்டுருங்க, இதுக்குள்ளே இதை விட்டு இதே ஒரு நாட்டு மாரி போட்டுருங்க ஓகேங்களா. இது ஒரு இது இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த இடத்த இழுத்துட்டு இந்த பாருங்கள் இந்த கேப்பில் உள்ள விட்டு இந்த இது இருப்பாருங்க. திரும்ப இதை ரெண்டையும் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் ரெண்டு இது போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. ரெண்டு பக்கம் ரெண்டு இது போட்டுக்கிட்டேன், ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து சார்ஜர் இருக்கு பாருங்கள். சார்ஜர் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஒன்று, இந்த இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதை வச்சுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் இப்படியே வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். வாங்க வீடியோ அப்படியே பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ பாருங்கள் சென்டரை கரெக்டாக அப்படியே நிற்கிதுங்களா, அப்படியே எடுத்து சார்ஜர் எடுத்து அப்படியே சொல்ல வேண்டியதான். ஆமாம் பாருங்கள் சார்ஜ் ஏறுது, நமக்கு உளுந்துருங்கிற பயமே இருக்காது, நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிது. இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் வீட்டில் ஸ்டாண்டு இல்லைன்னா இந்தமாரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. ஓகே தேங்க்ஸ்.